நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெத்தட் ஆஃப் ப்ரிப்பே ப்ரிப்பேரிங் ட்ரையல் பேலன்ஸ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ட்ரையல் பேலன்ஸ் கேன் பி ப்ரிப்பேர்ட் இன் த ஃபாலோயிங் மெத்தடு சரி அதில் வந்து ஃபஸ்ட் ரூன் என்ன பேலன்ஸ் மெத்தட் தமிழில் வந்துட்டு இருப்பாய் தயாரிக்கும் சம் தயாரிக்கும் முறைகள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதில் வந்து ஃபஸ்ட் ஒன்று என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இன் திஸ் மெத்தட் த பேலன்ஸ் ஆஃப் எவ்வரி லெஜர் அக்கௌண்ட் எய்தர் டெபிட் ஆர் கிரெடிட்டு ஆஸ் த கேஸ் கேஸ் மே

தமிழில் வந்துட்டு இருப்பு முறைனாக்கா இம்முறையில் ஒவ்வொரு பேரிட்டு கணக்கில் இருந்தும் கிடைக்க பேர் கிடைக்க பேர் கிடைக்கப்பெற்ற பற்று அல்லது வரவு இருப்பிற்கு ஏற்ற உரிய கணக்கிற்கு எதிரே இருப்பாய்வு இருப்பாயுவில் பதியப்படுகிறது அப்படிங்கிறாங்க அதே மாதிரி என்ன பண்ணுறாங்க இதில் வந்துட்டு இந்த பேலன்ஸ் மெத்தடில் ஒவ்வொரு லெஜர் அக்கௌண்ட்டையும் நம்மளுக்கு கெ கிடைக்கக்கூடிய டெபிட்டார் என்னது கிரெடிட்ல நம்மளுக்கு வந்து அதுக்கு அகேன்ஸ்ட்டு வந்து என்ன வந்து நம்ம வந்து ரெக்கார்டு வந்து பண்ணுறோமோ அதை என்ன பண்ணுறோன்னாக்கா இதில் வந்து ரெக்கார்டு வந்து பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க இதில் வந்து ரெக்கார்ட் பண்ணுற இதில் என்ன ட்ரையல் பேலன்ஸில் இம்முறையே பெரும்பாலும் பயன்படுத்தப்படுது இந்த மெத்தடத்தை தான் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா நிறைய வந்து மேக்சிமம் என்ன பண்ணுறாங்க இந்த மெ தான் என்ன பண்ணுறாங்க வந்து யூஸ் வந்து பண்ணுறாங்க அப்படி அதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஏனென்றால் இம்முறையை கொண்டு தான் இம்முறையை கொண்டு தான் நிலைக்கு தயாரிக்க பண்ணியிருந்தேன் ஏன்னா இந்த மெத்தடை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து என்ன வந்து கால்குலேட் வந்து பண்ணுறோம் ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன பண்ணுறோன்னாக்கா ப்ரிப்பேர் வந்து பண்ணுறோம் அதேமாதிரி டோட்டல் மெத்தட் சரியா டோட்டல் மெத்தட் அப்படின்னா அண்டர் திஸ் மெத்தட் த டோட்டல் அக்கௌண்ட் ஆன் த டெபிட் சைடு ஆஃப் த லெஜர் அக்கௌண்ட் லெஜர் அக்கௌண்ட்டு லெஜர் அக்கௌண்ட் அண்டு த டோட்டல் அமௌண்ட் ஆஃப் அமௌண்ட்ஸ் ஆன் த கிரெடிட் சைடு ஆஃப் த லெஜர் அக்கவுண்ட் அக்கௌண்ட்டு ஆர் அஸ்டைன் அஸ்டைண்டு அண்டு ரெக்கார்டு ரெக்கார்ட் இன் ரெக்கார்ட் இன் த ட ட்ரையல் பேலன்ஸ் திஸ் மெத்தட் இஸ் நாட்டு திஸ் மெத்தட் கிரெடிட் சைடு டெபிட் சைடு சரியா கிரெடிட் சைடு ஆஃப் த லெஜர் அக்கௌண்ட்டு ஆர் அஸ்டைன்டு அஸ்டைன்ட் அண்டு ரெக்கார்டு இன் த இந்த டயல் வேலைனு திஸ் மெத்தட் இஸ் நாட்டு காமன்லி யூஸ்டு ஆஸ் இட் கேஸ் இ கேன் நாட் ஹெல்ப் இன் த இந்த ப்ரிப்பரேஷன் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட்டு ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறாங்க அதேமாதிரி என்ன சொன்னால் மொத்த தொகை முறை சரியா மொத்த தொகை முறைனாக்கா இம்முறையில் பற்று பக்கத்தில் உள்ள பேரிட்டு க பேரிட்டு கணக்குகளின் மொத்த தொகையும் மற்றும் வரவு பக்கத்தில் பேரிட்டு மொத்த தொகையும் கணக்கிடப்பட்டு இருப்பவையில் பதியப்படுகிறது இந்த டோட்டல் மெத்தடு மெத்தடில் வந்து என்ன பண்ணுறாங்கனாக்கா கிரெடிட் சைடு இருக்க டோட்டல் அமௌண்ட் மௌண்ட்டும் டெபிட் சைடு இருக்க டோட்டல் அமௌண்ட்டும் என்ன பண்ணுறாங்க கூட்டி என்ன பண்ணிடுறாங்க அது வந்து அப்படியே வந்து என்ன பண்ணிடுறாங்க ரெக்கார்டு வந்து பண்ணிடுறாங்க சரியா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு இதில் வந்துட்டு முறை பயன்படுத்தப்படுவதில்லை இந்த மெத்தட் வந்து என்ன பண்ணுறது இல்லைனாக்கா நம்ம மேக்ஸிமம் வந்து என்ன பண்ணுறதில்லை இதை வந்து நம்ம வந்து ஃபாலோ வந்து பண்ணுறதில்ல சரியா அதே மாதிரி டோட்டல் அண்டு பேலன்ஸ் மெத்தட் திஸ் மெத்தட் இஸ் ஏ காம்பினேஷன் ஆஃப் போத் போத் டூ போத் டோட்டல் மெத்தட் அண்டு பேலன்ஸ் பேலன்ஸ் மெத்தட் அண்டர் அண்டர் திஸ் அண்டர் திஸ் மெத்தட் ஃபோர் காலம் ஆர் ப்ரொவைடட் நேம்லி சரியா இதை வந்து நாலு காலம் வந்து பிரிக்கிறாங்க ஃபஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா நேம்லி டோட்டல் ஆஃப் டெபிட் சைட் ஆஃப் த லெஜர் சரியா லெஜர் அக்கௌண்ட் அண்டு அண்டு டோட்டல் ஆஃப் த க்ரெடிட் சைட் ஆஃப் த லெஜர் அக்கௌண்ட்டு அதேமாதிரி சி டெபிட் டெபிட் பேலன்ஸ் ஆஃப் லெஜர் அக்கௌண்ட் அண்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா பேலன்ஸ் ஆஃப் த லெஜர் அக்கௌண்ட்டு கிரெடிட் பேலன்ஸ் ஆஃப் த லெஜர் அக்கௌண்ட் ஃபோராக வந்து பிரிக்கிறாங்க சரியா திஸ் மெத்தட் இஸ் நாட் இன் ப்ராக்டிக்ஸ் சரியா மொத்த தொகை மற்றும் இருப்பு தொகை முறை முறையில் மொத்த தொகை முறை மற்றும் இருப்பு தொ இருப்பு முறை ஆகியவற்றை ஒன்று சேர்த்து தயாரிக்கப்படும் ஒரு கலப்பின ஹைப்ரைட் முறையாகும் சரியா இம்முறையில் மொத்தம் நான்கு பத்து கிலோ உண்டுது டபுள் ரெண்டு காலத்தையும் சரியா ரெண்டு மெத்தடையும் கலந்து என்ன பண்ணுறாங்க இதில் வந்து யூஸ் பண்ணுறாங்க என்ன என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்ன மெத்தடு பேலன்ஸ் மெத்தடையும் டோட்டல் மெ மெத்தடையும் கலந்து வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இதை வந்து யூஸ் பண்ணுறாங்க ஆனாக்கா இது வந்து என்னது கிடையாது இதை வச்சு இது வந்து ஹைப்ரிடு முறை அப்படிங்கிறாங்க முறை சேர்த்து செயல்படும் கழிப்பின முறையாகும் இம்முறையில் நான்கு பத்திகள் உள்ளன இதில் வந்து நாலு காலம் வந்துருக்குது என்னென்னாக்கா பேரட்டு கணங்கள் பற்றுப்பக்கங்கள் மொத்தம் அதேமாதிரி லெஜர் அக்கௌண்ட்டோட டெபிட் சைடோட டோட்டல் அதேமாதிரி கிரெடிட் சைடோட டோட்டல் அதேமாதிரி பே அந்த லெஜர் அக்கௌண்ட்டோட பேலன்ஸ் டெபிட் பேலன்ஸ் அதேமாதிரி நெக்ஸ்ட்டு டே கிரெடிட் பேலன்ஸ் சரி ஆனால் இது வந்து என்ன வந்து கிடையாது இது வந்து இதை வந்து யூஸ் வந்து பண்ணுறதில்லை வழக்கத்தில் வந்து இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னான்ட்டு பேலன்ஸ் மெத்தட் சரியா பேலன்ஸ் மெத்தட் ஃபாலோயிங் அதர் ஸ்டெப் டு பி ஃபாலோடு டு பிரிப்பேர் ட்ரையல் பேலன்ஸ் யூ யூ பேலன்ஸ் அண்டர் திஸ் மெத்தட் அண்டர் திஸ் மெத்தடு அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா கால்குலேட் த பேலன்ஸ் ஆஃப் ஆல் லெஜர் அக்கவுண்ட் இன்க்ளூடிங் த கேஸ் புக்கு சரி இன்க்ளூடிங் த கேஸ் புக்கு ரெக்கார்ட் த நேம் ஆஃப் த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இருப்பு முறை சரியா இருப்பு முறையில் இருப்பு தயாரிக்க பின்வரும் நிலைகள் கணக்கிட கடைபிடிக்கப்படுகின்றனர் ரொக்கையேடு உட்பட உள்பட அனைத்து பேரேட்டு கணக்களின் இருப்புகளையும் அனைத்து பேரட்டு இருப்புகளையும் கணக்கிட வேண்டும் சரி அதே மாதிரி என்ன பண்ணாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா கணக்கிட வேண்டும் அப்படிங்கிற கால்குலேட்டை எல்லா லெஜர் அக்கௌண்ட்டும் என்ன பண்ணணும் பேலன்ஸே ஃபைண்ட் அவுட் வந்து பண்ணணும் செகண்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் ஆல் லெஜர் அக்கௌண்ட்டோட என்னது இன்க்ளூடிங் என்னது இன்க்ளூடிங் த கேஷ் புக்கு இன்க்ளூடிங் கேஷ் புக் எல்லாத்தையும் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து என்ன பண்ணணுனாக்கா என்ன பண்ணணுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா பார்த்தீங்கன்னாக்கா என்னன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து நம்ம என்ன பண்ணணும்னு நம்ம வந்து பேலன்ஸ் வந்து என்ன பண்ணணுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ரெக்கார்டு வந்து பண்ணணும் அப்படிங்கிறாங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன்று ரெக்கார்டு த நேம் ஆஃப் த அக்கவுண்ட் இன் த பர்ட்டிகுலர் காலம் அண்டு த அமௌண்ட் ஆஃப் டெபிட் அமௌண்ட் ஆஃப் டெபிட்டு அண்டு அமௌண்ட் பேலன்ஸ் இந்த டெபிட் காலம் அண்டு கிரெடிட் பேலன்ஸ் இந்த கிரெடிட் காலம் அப்படிங்கிறாங்க அதேமாதிரி செகண்ட் காலம் என்னென்ன சொல்கிறாங்கன்னா ஒவ்வொரு கணக்கின் பெயரையும் விவரப்பத்தில் எடுத்து எழுதி அவற்றுக்கு எதிரே பற்று இருப்பாக இருந்தால் அத்தொகையினை பற்று பற்றியிலும் வரவு இருப்பாக இருந்தால் அத்தொகை வரவு பற்றிலும் பற்றிய வேண்டும் சரி ஒவ்வொரு அக்கௌண்ட்டோட நேமையும் வரிசையாக வந்து எடுத்து எழுதணும் சரியா இப்போ நம்ம நம்ம பார்க்கலாம் பின்னாடி அது வந்து ஃபார்மேட் வந்து கொடுத்துருக்காங்க எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் அதை என்ன ஒவ்வொரு நேமாக எடுத்து எழுதணும் சரியா வேற விவரப்பத்தில் எடுத்து எழுதி அவற்றிற்கு அவற்றுக்கு எதிரே பற்று இருப்பாக இருந்தால் அந்த பற்று பக்கத்தில் பேலன்ஸ் வந்து பே லெஜரில் வந்து எந்த சைடு நம்மளுக்கு பேலன்ஸ் காட்டினா கிரெ டெபிட் டெபிட்டில் காட்டுச்சுன்னா பேலன்ஸ் வந்து நம்ம டெபிட் சைடு வந்து ரெக்கார்ட் பண்ணணும் அதே கிரெடிட்டில் வந்து காட்டுச்சுன்னா என்ன பண்ணுங்கள் கிரெடிட் சைடு வந்து என்ன பண்ணால் அதை வந்து ரெக்கார்டு வந்து பண்ணணும் கட்டுப்பாத்திலும் வரவு இருப்பாக இருந்து இருந்தால் தொகையை வரவு பத்திலும் பதிய வேண்டும் அதே மாதிரி என்ன பண்ணணும் அதை வந்து இதில் வந்து ரெக்கார்டு வந்து பண்ணணுங்கிறாங்க தேர்ட் பார்த்திங்கன்னா என்னன்ட்டு என்ற த பேஜ் நம்பர் ஆஃப் த ஆஃப் லெஜர் ஃப்ரம் விச் த பேலன்ஸ் இஸ் டேக்கன் இன் த லெஜர் ஃபோலியோ சரியா லெஜர் ஃபோலியோ காலம் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பேரேட்டு கணக்குகளில் இருந்து எடுக்கப்பட்ட இருப்புகளின் பக்க எண்ணெய் பேரேட்டு பக்க பத்தியில் குறிப்பிட வேண்டும் சரி ஆனால் அதே மாதிரி என்ன பண்ணணுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா லெஜர் அக்கௌண்ட்டில் வந்துட்டு என்ன பண்ணணும் என்ன வந்து பேஜ் நம்பர் என்னவோ அதை என்ன பண்ணணுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதில் வந்து ரெக்கார்டு வந்து பண்ணணும் என்ன பேஜுங்கிறது என்ன பார்த்து ரெக்கார்டு வந்து பண்ணணும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னு சொல்லிவிட்டு கேஷ் இன் ஹேண்டு அதேமாதிரி கேஷ் அட் பேங்க்கு பில்ஸ் ரிசீவபிள் சன்ட்ரி சன்ட்ரி டெப்டார்ஸு ஓப்பனிங் ஸ்டாக்கு அதுக்கப்புறம் என்னது பிளான்ட் அண்ட் மிஷினரி லேண்ட் அண்ட் பில்டிங் ப்ரெமிஷர்ஸ் ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிக்சர்ஸு வெஹிக்கிளு குட்வில் இன்வெஸ்ட்மெண்ட்டு ட்ராயிங்ஸு பர்ச்சேஸு சேல்ஸு கேரேஜ் இன்வேர்டு சரியா இன்வேர்டு அவுட்வேர்டு ரெண்ட் பெய்டு கமிஷன் பெய்டு அதே மாதிரி பேட் பேடப்ஸு அப்புறம் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் அப்புறம் சென்ட்ரல் எக்ஸ்பென்சஸ்ஸு சென்ட்ரல் எக்ஸ்பென்சஸ் சென்ட்ரி எக்ஸ்பென்சஸ்ஸு எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ்ஸு சரியா அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லிவிட்டு எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ்ஸு அதுக்கப்புறம் எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ்க்கு அப்புறம் செல்லிங் எக்ஸ்பென்சஸ்ஸு ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ்ஸு மாதிரி பார்த்தீங்கன்னா ட்ராவலிங் எக்ஸ்பென் எக்ஸ்பென்சஸ் வரைக்கும் என்ன வருது இதில் வருது அதேமாதிரி வேஜஸ் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இதில் வரும் அடுத்தது பார்த்திங்கன்னா சேல்ஸு சேல்ஸு பர்ச்சேஸ் ரிட்டன் கேபிட்டல் பேங்க் லோனு மாதிரி என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா சன்ட்ரி க்ரெடிட் பில்ஸ் பேபிள் பேங்க் ஓவர் டவுட்டு பேங்க் ஓவர் டவுட்ட்க்கு அடுத்த ரெண்ட்டு ரிசீவ்டு இன்ட்ரஸ்ட் ரிசீவ்டு ப்ரொவிஷன் ஃபார் பேட் டப் ஃபுல் டெப்ஸ் இதெல்லாம் எதில் வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிரெடிட்டில் வரும் டெபிட் டுவெண்ட்டி செவன் வரைக்கும் டெபிட் பேலன்ஸாக காட்டும் அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் என்ன காட்டும் கிரெடிட் பேலன்ஸ் வந்து காட்டும் அதேமாதிரி தமிழ் மீடியத்தில் பார்த்திங்கன்னா என்னென்னு சொல்லிவிட்டு தமிழ் மீடியத்தில் இதில் வந்துட்டு கை ரொக்கம் வங்கி ரொக்கம் பெருதோருக்குரிய மாட்டு சீட்டு பருப்பில் கடனாளி தொடக்க சரக்கு இருப்பு பொறி மற்றும் இதரம் நிலம் மற்றும் கட்டடம் அறைகளின் பொறுத்தகைகளும் வாகனங்கள் நற்பெயர் முதலீடுகள் எடுப்புக்கள் கொள்முதல் விற்பனை திருப்பம் உள்தூக்கு கூலி கூலி வாடகை செலுத்தியது கழிவு செலுத்தியது வட்டி செலுத்தி வாராக்கடன் காப்பீட்டு முனைவம் பொது செலவுகள் பற்பள செலவுகள் மின்கட்டம் விற்பனை செலவு பயண செலவு சரியா கூலி இதெல்லாம் எதை காட்டுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதை வந்து காட்டும் நம்மளுக்கு பற்றிருப்பை காட்டும் அதே மாதிரி விற்பனை கொள்முதல் திருப்பம் முதல் சரியா முதல் வங்கி கடன் பற்பலை கடன் இதோ அப்புறம் செலுத்தக்கூடிய மாற்றி சீட்டு வங்கி மேல் வரைப்பட்டு வங்கி பெற்று வாடகை பெற்றது வட்டி பெற்றது வாராய கடன் ஒதுக்கு மொத்தம் சரியா மொத்தங்கிறது டோட் இதெல்லாம் எதை காட்டுன்னு பார்த்தீங்கன்னா வர வந்து காட்டும் சரியாப்பா மாதிரி நெக்ஸ்ட்டு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு காலத்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம் இதில் வந்துட்டு என்ன ட்யூட்டோரியல் நோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க சரியா டியூட்டோரியல் நோட்ஸ் யூ த வேல்யூ ஆஃப் க்ளோசிங் ஸ்டாக் இஸ் என்ஸ் நோன் நோன் ஆன் த டே வென் ட்ரயல் பேலன்ஸ் இஸ் ப்ரிப்பேர்டு ப்ரிப்பேர்டு தென் ப்ரிப்பேர்டு தென் ஓப்பனிங் ஸ்டாக் அண்ட் க்ளோஸிங் ஸ்டாக் ஆர் அட்ஜஸ்டு வித்து பர்ச்சேஸு ஹென்ஸ் ஓப்பனிங் ஸ்டாக் வில் ஓப்பனிங் ஸ்டாக் வில் வில் நாட் அப்பியர் இந்த ட்ரயல் பேலன்ஸ் இதில் என்ன வந்து வராதுன்னா க்ளோசிங் ஸ்டாக் வராது க்ளோசிங் ஸ்டாக் அன்ட்டு அட்ஜஸ்டடு பர்ச்சேஸ் பர்ச்சேஸ் வில் அப்பியர் இந்த அப்பியர் இந்த என்னது

அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு அண்டு அட்ஜஸ்டட் பர்ச்சேஸ் வில் அப்பியர் இந்த ட்ரையல் பேலன்ஸ் அப்படிங்கிறாங்க இருப்பாய்வு தயாரிக்கப்படும் அதே நாள் இறுதி இறுதி சரக்கு இருப்பின் மதிப்பு தெரிந்திருந்தால் தொடக்க சரகிப்பு மற்றும் இறுதி சருப்பு ஆகியவை கொள்முதல் கணக்கில் சரி கிட்டப்படுகிறது ட்ரையல் பேலன்ஸ் வந்து தயாரிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து க்ளோசிங் பேலன்ஸும் அதேமாதிரி ஓப்பனிங் பேலன்ஸும் ஓப்பனிங் ஸ்டாக்கும் க்ளோசிங் ஸ்டாக்கும் தெரிஞ்சிருந்தால் அதை பர்ச்சேஸில் என்ன பண்ணிக்கிறாங்க அதை வந்து அட்ஜஸ்ட் வந்து பண்ணிக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன தொடக்க இருப்பு இருப்பாயில் தோன்றாது சரி அதே மாதிரி என்ன ஆகாதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து என்ன ஆகாது இதில் வந்து காட்டாது அப்படின்னு சொன்னாங்க இறுதி சரக்கு இருப்பு மற்றும் சரக்கடைப்பட்ட கொள்முதல் மட்டுமே இருப்பாயில் தோன்றும் சரியா அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஓப்பனிங் ஸ்டாக்கு இதில் வந்து வராது சரியா தொடக்க சரக்கு இருப்பாயில் தோன்றாது ஓப்பனிங் ஸ்டாக் என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் வந்து கா வராது இரு சர்க்கிப்பு மற்றும் சர்க்கேட்டை கொள்முதல் மட்டுமே இருப்பாயில் தோண்டும் அது வந்துட்டு க்ளோசிங் பேலன்ஸ் பர்ச்சேஸ் அது வந்து அட்ஜஸ்டடு சரி அது மட்டும் தான் இல்லை காமிக்கும் அவ்வாறு இல்லாமல் இரு இரு சரகேற்பும் மதிப்பு தெரியவில்லை என்றால் தொடக்க சரக்கேற்பு மற்றும் கொள்முதல் கணக்கு கணக்கில் இருப்பாயில் இடம்பெறாது அப்போ வந்துட்டு என்ன பண்ணல நம்மளோட க்ளோசிங் ஸ்டாக்கோட வேல்யூ தெரிலனாக்கா ஓப்பனிங் ஸ்டாக்கும் பர்ச்சேஸ் என்ன ஆகாது ட்ரையல் பேலன்ஸில் வராது ஆகவே தொடக்க சரக்கேற்பு மற்றும் கொள்முதல் ஆகியவையோ அல்லது இறுதி சரக்கு ஏற்பட்டும் சரைக்கட்டப்பட்ட கொள்முதல் போன்றவையோ தான் இருப்பாயில் இடம்பெறும் சரியா இதுதான் என்னாகுன்னாக்கா சரைக்கட்டப்பட்ட அட்ஜஸ்டட் மட்டும்தான் என்னாகும் பார்த்தீங்கன்னாக்கா டைல் ஆகும் அப்பியர் வந்து ஆகும் மீது என்னாகுது வந்து அப்பியர் வந்து ஆகாது அப்படிங்கிறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா முறை இருப்பு முறையில் இருப்பவை தயாரிக்கப்படும் பொழுது ஏதேனும் பேரட்டு கணக்குகளின் இருப்புகள் தோன்றவில்லை என்றால் அவை அந்த இருப்பாவில் இடம்பெறாது சரியா இந்த ட்ரையல் பேலன்ஸ் வந்து ப்ரிப்பேர் வந்து பண்ணும்போது பேலன்ஸ் வந்து எதுவும் இல்லை லெஜரில் பேலன்ஸ் இல்லைனாக்கா அது என்னது இருப்பாயில் வந்து இடம் வந்து பெறாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரியாப்பா அடுத்தது என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா